பாய் வீட்டு கல்யாணத்தில் சாப்பிட்ட அதே மட்டன் பிரியாணி அரிசி உடையாமல் குளையாமல் நிறைய டிப்ஸோடு எப்படி ரொம்ப சூப்பராக செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு பவுலில் சரியாக அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்து அதை சேர்த்துடலாம் இது மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் இருக்குது சேர்த்துட்டு இப்ப இதுல தண்ணீர் சேர்த்து அரிசி உடைஞ்சிராம ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் இருக்கட்டும் இப்ப அதுக்கடையில நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கால் கப் நெய் எடுத்துருந்தே அதை சேர்த்துடலாம் கூடவே கால் கப் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன் ரெண்டும் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டையும் ஷேப்ல ஒரு பட்டை எடுத்துருந்தேன் அதை சேர்த்துடலாம் கூடவே நாலஞ்சு கிராம்பு நாலஞ்சு ஏலக்காய் மூணையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா மூணு அல்லது நாலு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு மீடியம் ஹை ஹைஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விட்டுருங்க அளவுக்கு நிறம் மாதிரி வெங்காயம் நல்லா முருகி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கை நிறையா புதினா எடுத்துருந்தேன் அதை சேர்த்துடலாம் கூடவே அதே மாதிரி ஒரு கைப்பிடி நிறையாவே மல்லி இலைகள் எடுத்துருக்கு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க ஜஸ்ட் சில வினாடிகள் அந்த இலைகள் வந்து அப்படியே செட் ஆகி அமிங்கி வரும்ல அந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க நல்லா வாசமாக இருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு சரிசமமான அளவில் எடுத்து அரைச்சது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வந்த பிறகு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க சில வினாடிகள் அந்த மிளகாய்த்தூள் ஆயில் கூட நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும் கூடவே நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஆயில் மசாலா கூட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ நல்லா கலந்து விடுங்க அடுப்பு மீடியம் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வரும்போது இப்போ இதுல தக்காளி சேர்க்கலாம் பெரிய சைஸ் தக்காளின்னா மூணு வேணும் நான் மீடியம் சைஸ்ங்கிறனால நாலு தக்காளி எடுத்துருந்தேன் அதை கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி ஆரம்பத்தில் வெங்காயத்துக்கு அடுத்ததாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணீரான மாதிரி ஆயிடும் ஸோ மற்ற பொருட்கள் எல்லாம் நெய்யில் வதங்காது தான் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வதக்கி வாசம் வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்க்குறோம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மட்டன் அறுநூறு கிராம் மட்டன் நல்லா கழு சுத்தம் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எப்போதுமே பிரியாணிக்கு சரிசமமான அளவு ரைஸ் எவ்வளோ போறீங்களோ அதே அளவு மட்டன் சிக்கன் எடுப்பாங்க ஆனால் அரிசியை விட ரெண்டு மடங்கு ஒன்றரை மடங்கு இந்த மாதிரி மட்டன் சிக்கன் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் நான் அந்த அளவுக்கு நிறையா எடுக்கல அரை கிலோ ரைஸ்க்கு வந்து ஆறுநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன டிப் தான் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க மட்டன் சேர்த்த பிறகு அடிப்பிடிக்காமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இதில் ஒரு கப் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணீர் சேர்க்குறேன் ஏற்கனவே அந்த தயிர் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கிரேவியா தான் இருக்கு இருந்தாலும் அடி பிடிச்சாம இருக்க ஒரு கப் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த ப்ரஷர் குக்கரை மூடி வெயிட் வச்சு நார்மலா நீங்க மட்டன் வேக வைக்கிற மாதிரி மூணு அல்லது நாலு விசில் அல்லது ஒரு விசில் வந்த பிறகு இருபது நிமிஷம் குறைவான தீயில வச்சு எப்படியாவது மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க நான் இப்போ ஒரு விசில் வந்த பிறகு அரை மணி நேரம் குறைவான தீய வச்சு வேக வச்சு எடுத்திருந்தேன் இப்போ வெயிட் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன் பாருங்க மட்டன் பீசஸ் ரொம்ப சூப்பரா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க பாருங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் இதுல இருக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்ம ஒரு கப் தண்ணீர் சேர்த்தோம் அண்ட் ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்தோம்ல தயிர் இருந்து வந்த தண்ணீர் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு கப் வரைக்கும் வந்து தண்ணீர் இருக்கும் ஜஸ்ட் பார்வையிலே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணீர் நம்ம ரெண்டரை கப் எடுத்ததால மூணே முக்கால் கப் தண்ணீர் சேர்க்கணும் இதுல ரெண்டு கப் தண்ணீர் இருக்கு ஸோ ஒன்னே முக்கால் கப் மட்டும் நம்ம இப்போ தண்ணீர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ சாறு எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு இந்த தண்ணீரை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க தண்ணீர் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஊற வச்ச அரிசி இருக்கில்ல தண்ணீர் வடிச்சிட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க அரிசி சேர்த்ததுமே அந்த தண்ணீர் கொதிக்கிறதுல அது அப்படியே கொஞ்சம் அமைகிரும் ஸோ மறுபடியும் தண்ணீர் நல்லா கொதித்து வரணும் அதனால் ஹைஃப்ளேமில் தான் நான் வச்சுட்டு அரிசி சேர்க்கறேன் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு அரிசி உடைஞ்சிடாமல் மெதுவாக கலந்து விடுங்க தண்ணீர் கொதிச்சு வர வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்ப பாருங்க தண்ணீர் லேசா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ மீடியம் ஹை ஃப்ளேம் அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக மட்டும் வச்சுட்டு மூடி வச்சு வெயிட் வைக்கல நார்மலாக மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணீர் லேசா கொஞ்சம் வத்தி வரும் இருக்கட்டும் இடையே ஒரு முறை கலந்து விட்டுருங்க அடி அடிப்பிடிக்காம இருக்க இப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பாருங்க அரிசியும் அந்த தண்ணீரும் ஒரே அளவில் வந்திருக்கு தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு முறை லேசா கலந்து விடுங்க அரிசி உடைஞ்சிராம இந்த மாதிரி சரிசமமா வந்த பிறகு அடுப்பு ரொம்ப குறைவான தேலை வச்சிருங்க மூடிடுங்க வெயிட் வச்சே மூடிடுங்க குறைவான தீலையே பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் போகிற வரைக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளுடைய கம கம பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு பிடிக்கல அரிசி உடையலை குழஞ்சி போகலை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் மட்டன் எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு அவ்வளவுதான் நம்ம சூப்பரான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சுலபமா குயிக் அண்ட் ஒன் பாட் ரெசிபி ஒரே ஒரு பாத்திரத்துல பிரெஷர் குக்கர ரெடி பண்ணிருக்கோம் தனியா அரிசியை வேக வைக்கணும் தனியா மட்டனை வேக வைக்கணும் மசாலா நிறைய அரைக்கணும் இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே இல்லாம ரொம்ப சுலபமா குயிக் அண்ட் ஈஸியா பார்த்துருக்கோம் பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரியான மெத்தட் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் சான்ஸே இல்லை மிஸ் பண்ண முன்னீங்களும் இந்த சுலபமான சுவையான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம் தேங்க்யூ